நாசாவோட ஜேடபிள்யூஎஸ்டி ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணுச்சு. நம்ம கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 20 வெவ்வேறு கேலக்சிஸை பார்த்துருக்கு. இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அது பார்த்த அதே பொருளில் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆல்ரெடி பார்த்துருக்கு. ஸோ ரெண்டு இமேஜையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இது நமக்கு வழிவகுத்துருக்கு. ஸோ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் ஜேடபிள்யூஎஸ்டிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடாக நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். பட் இது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நமக்கு உணர்த்தும். வாங்க நம்ம ஜேடபிள்யூஎஸ்டி மூலியமாக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ்க்கு ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். ரீசெண்டாக ஜேடபிள்யூஎஸ்டி பல புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணுச்சு. பட் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ஒரு படி மேலே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. இந்த புகைப்படங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணிடுங்க, தென் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சமீபத்தில் நாசா ஜேடபிள்யூஎஸ்டி மூலியமாக எடுக்கப்பட்ட இந்த புகைப்படங்களை ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே நம்ம கொண்டு வரலாம். பொதுவாகவே நாசா ஒரு குரூப் ஆஃப் ஸ்பேஸ் எலமெண்ட்டை அது நோட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது ப்ரோக்ராம்க்கு கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இது ஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக தான் எல்லா கேலக்சிஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது தி ஃபிசிக்ஸ் அட் ஹை ஆங்குலர் ரெசல்யூஷன் இன் நியர் பை கேலக்சிஸ் அப்படின்றத தான் நம்ம சுருக்கி ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நம்மளுடைய கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 19 வெவ்வேறு கேலக்சியாக பார்த்துருக்கோம். எல்லாமே ஸ்பைரல் கேலக்சி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ஒரு சில பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் ஜேடபிள்யூஎஸ்டி மிகப்பெரிய வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. பட் இது டைமென்ஷனல் வைஸா ரெண்டுமே டிஃபர் ஆகுமே தவிர இதோட ரெசல்யூஷன் எல்லாமே சிமிலியரா இருக்கும் அப்படிங்கறத நம்பிட்டு இருந்தாங்க. பட் இது ரீசன்ட்டா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த இமேஜோட ஜேடபிள்யூஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிறது முற்றிலும் தவறு. நம்ம ஜேடபிள்யூஎஸ்டி வேறு, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வேறு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திருக்கு. அந்த வரிசையில் இது அடுத்த கட்டத்தை நமக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த இமேஜ் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்த நம்ம அந்த வெவ்வேறு நியர்பை கேலக்சிஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடிய தூசிகள் நமக்கு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே கருவி தான் இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸா இருக்கட்டும், அது எவல்யூட் ஆகிட்டிருக்கிற ஸ்டார்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே காட்டுது. இங்க எக்கச்சக்கமான வாயுக்களும் பல தூசுகளும் இருக்கிறத நம்ம ஜேம்ஸ் வெப் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுது. இதோ இப்போ நீங்க பாக்குற இந்த இமேஜ் NGC 1300 நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 69 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இது எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு விண்மீன் தொகுப்பு, ஒரு கான்ஸ்டலேஷனை நோக்கி நம்ம தொடர்ந்து போனோம்னா இந்த கேலக்சியை நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு ஸ்பைரல் கேலக்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜேடபிள்யூஎஸ்டியில் இருக்கக்கூடிய நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமாக, அதாவது நிற்கா மூலியமாக கைப்பற்றப்பட்ட புகைப்படம் தான் இது. இங்கே இருக்கக்கூடிய வாயுக்களோ தூசுக்களோ அது எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக பொதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய நமக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப தெளிவாகவே காட்டுது. இங்கே இருக்கக்கூடிய நீல நிறம் அங்கே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான முதிர்ந்த நட்சத்திரங்களை நமக்கு காட்டுது. அடுத்து ஒரு விண்மீன் மண்டலம் தான். பூமியிலிருந்து நம்ம 24 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுக்கு நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட NGC 7496 அப்படின்ற ஒரு கேலக்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இதுவுமே இந்த ஜேடபிள்யூஎஸ்டியோட ஃபேங்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே தான் கொண்டு வந்திருக்கு. இந்த ஜேடபிள்யூஎஸ்டி படமாக்கப்பட்ட பல சுழல் விண்மீன் திரள்களை நம்ம ஆய்வு செய்யும் போது வானியலாளர்கள் ரொம்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாங்க. சக்தி வாய்ந்த விண்வெளி திறன் நோக்கி அங்கே இருக்கக்கூடிய வாயு தூசு அதோடைய பாதைகள் எப்படி இருக்கும், அதோடைய வெற்றிடங்கள் பற்றின எக்கச்சக்கமான தகவலாக நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஒவ்வொரு துகள்களையும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நட்சத்திரங்களால் வெடித்து அங்கே இருக்கக்கூடிய விண்மீன் பொருட்களில் எக்கச்சக்கமான ராட்சத துகள்கள் செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டவர் ஓஹியோ மாநில பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வானியல் பேராசிரியரான ஆடம் லெரை அப்படின்றவர் தான் சொன்னார். ஸோ இந்த ஃபேங்ஸ் அப்படின்ற திட்டத்துடைய ஒரு பகுதியாக ஜேடபிள்யூஎஸ்டியில் படமாக்கப்பட்ட விண்வெளி திரள்களில் ஒன்றான NGC 5068 இது பூமியிலிருந்து 20 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம குறிப்பாக இதோடைய லொக்கேஷனை சொல்லணும்னா பிகோ அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனை நோக்கி நம்ம நிற்காமல் 20 மில்லியன் ஒளியாண்டுகள் போனோம்னா இந்த வினோதமான கேலக்சியை பார்க்க முடியும். இந்த கேலக்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது, பட் இது ஒரு ஸ்பைரல் கேலக்சி. நிச்சயமாக எந்த ஒரு ஸ்பைரல் கேலக்சியுமே நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பை உண்டாக்கும். அதில் அடர்த்தியான நட்சத்திரங்கள் அதிகமாகவே நிரம்பி இருக்கும். அதனுடைய மையக்கருவில் கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் அதோடைய குழிக்குள்ளே விழுகும். அந்த குழி தான் நம்ம பிளாக் ஹோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக் ஹோலை சுற்றி
எக்கச்சக்கமான நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அந்த கேலாக்சி முழுக்க எக்கச்சக்கமான கைகள் இருக்கும். அதை நம்ம ஆர்ம்ஸ்னு சொல்லலாம், ஸ்பைரல் ஆர்ம்ஸ்னு சொல்லலாம். நம்மளுடைய மில்கிவே கேலாக்சிலையுமே நிறையா இருக்குது. நம்ம இதுவரைக்கும் எடுத்த எல்லா சாம்பிளை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பைரல் ஆர்ம்ஸ்ன்றது பல கேலாக்சியில் சிமிலியராக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம எடுத்த எல்லா கேலாக்சியோட சாம்பிளும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்பைரல் ஆர்ம்ஸ் அப்படின்றது எல்லா கேலாக்சியிலையுமே சிமிலியராக இருக்குது. ஸோ இது ஒரு யூனிவர்சல் ரூல், அப்படின்றதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து இன்னொரு ஒரு கேலக்சியை நோக்கி போகலாம். இது நம்ம என்ஜிசி 628 சொல்லலாம். ஜேடபிள்யூஎஸ்டி மூலியமாக கிட்டத்தட்ட நம்ம 32 மில்லியன் ஒளி ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும். நம்ம குறிப்பாக இதோடைய லொக்கேஷனை சொல்லணும்னா ஃபைசெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கும். அந்த கான்ஸ்டலேஷனில் நம்ம நிற்காமல் போனோம்னா கண்டிப்பாக இந்த பிரம்மாண்டமான கேலக்சியை நம்மளால் பார்க்க முடியும். இதோடைய ஸ்பைரல் ஆர்ம்ஸில் நம்ம ரொம்ப பிரகாசமான ஆரஞ்சு கலரை பார்க்க முடியும். ஏதோ ஒரு ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு அதோடைய எல்லா பகுதியிலையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ண மாதிரியான ஒரு மூமெண்ட் நமக்கு தெரியும். பட் அது உண்மையிலே என்னென்னா, இந்த பிரம்மாண்டமான கேலக்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே எல்லா பகுதியிலையுமே பரவி விட்ருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வாயுக்களாக இருக்கட்டும், தூசுகளாக இருக்கட்டும், எல்லாமே பரவி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கேலக்சியோட மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணது மேக்ஸ் பிளான் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த வானியல் விஞ்ஞானியான ஈவா ஷினார் அப்படின்றவர். இந்த ரொம்ப ஆக்டிவில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் இதோடைய சென்டரில் இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாரு. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பை நீங்கள் பார்க்குறீங்க. இது நம்ம பூமியிலிருந்து 56 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இதை நம்ம 4NACS அப்படின்ற விண்மினி தொகுப்பில் இருக்கக்கூடிய என்ஜிசி 1365 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த எல்லா கேலக்சியுமே நமக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு சீக்வன்ஸில் ஒரு சில கேலக்சிஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், பல கேலக்சிஸ் விட்டு போயிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த எல்லா கேலக்சியுமே ஒன்று சேர்த்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக நம்ம ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுவோம். அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்தால் சரி. ஏன்னா இது ஒவ்வொரு கேலக்சியுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்களுக்கு மேலே ஆகும். நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பொறுமையாக இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பல கேலக்சிஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த 19 ஸ்பைரல் கேலக்சியிலேருந்து நமக்கு வெளிப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னா, இந்த கேலக்சியுடைய எவல்யூஷன் அப்படின்றது கேலக்சியுடைய மையத்தில் இருந்து தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். தட் மீன்ஸ் இந்த கேலக்சியுடைய ஹார்ட்டில் தான் எல்லாமே க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த எல்லா நட்சத்திரங்களும் அதோடைய ஸ்பைரல் ஆர்ம்ஸ் மூலியமாக கேலக்சியுடைய எட்ஜு வரைக்கும் பரவுது. ஸோ இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட கம்பேர் பண்ணுறதுக்கு வழிவகுத்த இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஃப்யூச்சரில் பல விஷயங்களை நமக்கு ரீக்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அதாவது எடிட் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம், பட் ஜிடபிள்யூஎஸ்டி இல்லை உங்களுடைய இமேஜினேஷன் வேறு, இங்கே ரியாலிட்டி வேறு அப்படிங்கிறத நமக்கு ரொம்பவே ஆணித்தரமாக சொல்லி காட்டும். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் பல மிஷன்ஸ் நம்மளுடைய ஸ்பேஸ் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டேக்லைன்ஸை மாற்றிட்டு இது புதுசாக ஒரு டேக்லைன்ஸை கொடுக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு பயணம் அவ்வளோதான், நம்ம மறுபடியும் பூமியை நோக்கி வந்துடும். நீங்கள் சொல்லுங்கள் ஜிடபிள்யூஎஸ்டி பார்த்த இந்த 19 கேலக்சிஸை ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக ஃப்யூச்சரில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்கு அப்புறம் தான் அதை நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லோகபால கார்த்திக் அஃபிஷியல் அப்படின்ற என்னோட பர்சனல் ஐடி இருக்குது, அதை நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்களோ அல்லது ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருந்துச்சுன்னா என்கிட்ட டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பகுதியெலாம் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.